ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருந்தோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு, செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா 40 மார்க் மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம செய்கிற செயலில் பார்த்தீங்கன்னா அதுலேயே கேள்விகள் வந்துடுது. எப்படி வந்து இப்போ சர்க்கிள், ஓகேங்களா, இந்த சர்க்கிள் நம்ம பார்த்துருப்போம், டயக்ராமு, அந்த டயக்ராமுக்கே 2 மார்க்கு. அப்புறம் பாண்டில் என்னென்ன பாண்ட் இருக்கு, அந்த பாண்ட் பேஜில் போல்டு இத்தாலிக்கு அந்த மாதிரி இருக்கு, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 2 மார்க் 1 மார்க்லாம் கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் மட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகுது. இப்போ கண்ட்ரோல் எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேவ், கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, கண்ட்ரோல் வினா பேஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்தா பிரிண்ட் அவுட்டு, இந்த மாதிரி சர்க்கிளில் தான் நமக்கு கேள்விகள் கேட்கப்படும். தவிர உள்ளேருந்தெல்லாம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் 1 மார்க், ஓகேங்களா. இப்போ அந்த அத்தாண்டிஃபிகேஷன் கோடு யாருக்கு கண்டுபிடிச்சாங்க, வாட்சிங் டியூம் யாருக்கு கண்டுபிடிச்சாங்க, மெகாபைட்டு ஜிகாபைட்னா என்ன, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் இருக்குது. ஆனால் எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்டு ஃபஸ்ட்டு, நம்ம வேர்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே போதும் ஃபர்ஸ்ட்டில். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம கஷ்டமாக நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம படிச்சிருவோம், நம்ம பாஸ் ஆகிடுவோமா, அந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள். ஏன்னா ஹோம் பேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணுறது இருக்குது. இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்குங்களா, அந்த பாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேள்விகள் கேட்கப்படும், ஓகேங்களா. இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க போல்டு என்னென்ன இருக்குது, இதில் தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் உள்ள விவரமாக போக கிடையாது, நம்ம நார்மலாக முடிச்சிட்டோம், ஓகேங்களா. உள்ளேருந்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ சர்க்கிளை தேர்ந்து பாருங்கள், ஃபாண்ட்டு, பேராகிராஃபு, சிஸ்டம்ஸு, எடிட்டிங்கு, இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் கேட்பாங்க, ஓகேங்களா. இந்த ஃபாண்ட்டில் இதில் கேட்கறது கிடையாதுல, ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஓகேங்களா. ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டாக்குமெண்ட்னு இருக்குது, அந்த டாக்குமெண்ட் வார்த்தை எத்தனை தகவல் இருக்குது அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண, ரீப்ளேஸ் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் இருக்கிறதுல டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நம்முடைய நேம் வரணும்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய நேம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது கஷ்டமாக இருக்குது. கவர் பேஜ்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாடலாக அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படுமோ தெரியல. பிளாங்க் பேஜு, பேஜ் எந்த மாதிரி வைக்கணும் உங்களுக்கு, வேற மாதிரி எதுவும் டேபிள், காலண்டர் டேபிள் எப்படி போடுறது, இன்செர்ட் பண்ணுறது எப்படி, இதில் வந்து எக்ஸல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா. இப்போ நம்ம காலண்டர் ரெடி பண்ணிட்டோம், இதை வந்து எப்படி எக்ஸல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது முக்கியமான. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இது ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்துக்கலாம். அதன் பிறகு கிளிப் ஹார்ட், இந்த கிளிப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது கிளிப் ஹார்ட் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதில் நமக்கு தேவையான இதை வந்து நம்ம டைப் பண்ணிங்கன்னா அங்கே ரோஸா, ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக வந்து உட்காரும் ரோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் லைக்குன்னு போடலாம். இந்த பேஜில் ஒவ்வொரு நம்ம தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, ஓகேலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை இது தனியாகவும் எடுத்துக்கலாம், உங்கள் மெமரியில் போயிட்டு கூட எடுத்துக்கலாம், கலெக்ஷனில் இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆர்ட் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், டிப்ஸு இருக்குது, இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சேப்ஸு, ஓகேங்களா. இப்போ இந்த சேப்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் சேப்ஸு எந்த மாதிரினாலும். இப்போ வந்து டயக்ராம் நம்ம எந்த மாதிரினாலும் இப்போ பேஜ் மாற்றிக்கலாம். இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது. இதில் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கிறது தான். இப்போ பேசிக்காக எதுக்காக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும் போதாது. டைப் ரைட்டிங்கில் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு இதுதான் ஒரு எக்ஸாம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே போகிறப்ப புக் மார்க்கிங் பண்ணிக்கலாம், சார்ட். இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கிலிருந்து லைன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து 2 மார்க் கேள்வி கேட்கப்படும். இது ஒரு இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க் கேள்வியில் கேட்கப்படும், கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறத விட இங்கே பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகேங்களா, ப்ளூ டயக்ராம்ஸ், ஸ்டிக்கு, பாரு, பெயின், லைனு, இல்லை ஒரு 4-5 தெரிஞ்ச போதும், ஓகேங்களா. லைன் பார்த்துக்கோங்க, பெய் பார்த்துக்கோங்க, பார் பார்த்துக்கோங்க, ஏரா பார்த்துக்கோங்க, எக்ஸ் ஒயின் பார்த்துக்கோங்க,
ஓகேங்களா, ஸ்டாக் பார்த்துக்கோங்க, ப்ளூ ரீடர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இது நமக்கு தேவையில்லை லிங்க்கு, நம்ம ஏதாவது லிங்க்கில் உள்ளே போகணுமா உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேணும்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டரு, இந்த ஹெட்டர் ஃபுட்டர் பார்த்தீங்கன்னா மேலே தலைப்பு வந்து பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் க்வெஸ்டின் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுட்டர்னா கீழே, ஓகேலா, கீழே வரும்ல அந்த கீழே வரதுக்காக இது எடிட்டிங் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வருதா, டாப் பேஜியா இல்லை பட்டன் பேஜியா, பேஜ் மேனேஜரா, எந்தெந்த சிஸ்டம் தேவை. அப்புறம் டெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, டெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம தகவல் மட்டும் குறித்து வச்சுக்கிறதா டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் பார்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா அங்கே உட்காந்து வச்சுக்கா எல்லாமே பேசிக். இப்போ இதில் இருக்குன்னா ஐட்டம் ஃபுட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் மார்க்கு, இப்போ வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம் டைப் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, கேள்விகள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா கேள்விகள் இருக்கும் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த மாடலில் வந்து கேட்பாங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே மேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இதில் எந்தெந்த மாடல் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணுற நம்பருக்கு படிச்சுக்கோங்க. ஓகே, அதனை பற்றி பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட்டுக்கு போகலாம். பேஜ் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கர், இது வாட்டர் மார்க்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்முடைய இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்களா பின்னாடி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்தா ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஜ் நம்முடைய சேனலுடைய பேஜ், இப்போ நீங்கள் எங்களுடைய லோகோ இருக்குது, அந்த லோகோ வந்து பின்னாடி செட் பண்ணணும்னா அதையும் செட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. பேஜ் கலரு, இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் கலர் மாதிரி பாருங்க, எந்த மாதிரினாலையும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இங்கே வந்து உள்ளக்கு பார்த்துக்கலாம், பேஜை வந்து பேஜ் பார்டர் சைடில் வந்து எப்படி வரணும் இங்கே பாருங்க. இப்போ ஓகே ஒருத்தனே பின்னாடி பாருங்க, இப்போ பேஜ் பார்டர் பாக்ஸ் நமக்கு பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டா ஓகே கொடுத்தா பாக்ஸ் வந்து உட்காந்துரும், உட்காந்துச்சிங்களா. இதுதான் நீங்கள் ரெக்கார்டு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான், இப்படி கோடு போட்டு ஃபுல்லாக நீங்கள் இப்படி இந்த சைடு ஒரு கோடு போட்டுருங்க, சைடில் போட்டு எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டைப் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டைப் பண்ணிட்டுங்களா, நம்ம டைப் பண்ணிட்டோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் பண்ணுறதுலேயே உங்களுக்கு புரியும். இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம், இல்லது கீவேர்ட்ஸ் வந்து இன்னும் விரிக்கலாம், ஓகேலா, இன்னும் நேர்படுத்திக்கலாம், அந்தந்த சைஸ் அந்த மாதிரி நம்ம ஓகேங்களா. பேராகிராஃப் வந்து நம்ம சென்று கிட்ட கொண்டு வர்றது ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் தான் இதில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் முடிஞ்சிச்சா, இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு கண்ட்ரோல் ஜெட்டு கண்ட்ரோல் வாய் கொடுத்தீங்கன்னா பண்ணுறது எல்லாமே போயிடும், ஓகேங்களா. அதன் பிறகு இதில் ரீப்ரெஷனுக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதில் ஆட் டெக்ஸ்ட்டு லைன் ஒன் பாருங்க டெக்ஸ்ட்டு. இப்போ பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா தலைப்பு, டேப்லெட் ஒன்று, டேப்லெட் டூ, டைப் ஆஃப் க்வெஸ்டின் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இது தேவைப்படாது, அதன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக இதில் நமக்கு தேவைப்படுறதும் கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெயில் மேஜ், எல்லாத்துலேயும் கேட்கப்படுறது பார்த்தீங்கன்னா மெயில் மேஜ். மெயில் மேஜ் வந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். என்ன இல்லை, இப்போ மெயில் மேஜுக்கு போயிட்டீங்களா, இங்கே பாருங்கள் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சுன்னா நம்ம எட்டு ஒரு லெட்டருக்கு காப்பி ஃப்ரம் நீங்கள் ஃப்ரம்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே ஃப்ரம் அட்ரஸ் இருக்குது, இப்போ நம்பர் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மன் நம்பர் டூன்னு கொடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதில் கொடுத்துட்டு நாங்கள் யூஎஸ்சி கரெக்ட் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டு தான், இதில் போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் யுவர் லெட்டர்னு இருக்குது, நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்களா சிஎஸ்ஏ லெட்டர், ஓகேங்களா. இதுதான் நம்ம இதெல்லாம் புதுசாக தான் போட போகிறோம், ஓகேங்களா. ஏற்கனவே போட்டு வச்சுருந்தா நம்ம பரவாயில்ல, நம்ம கிரியேட் பண்ணணும், இப்போது கிரியேட் பண்ணாமல் வந்துவிட்டோம், அதனால தான் வந்து இந்த மாதிரி காட்டுது அது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவிய யூஎஸ்சி கார்டு டாக்குமெண்ட் இருக்கா,
நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா. இப்போ ரெண்டு பேருக்கு நம்ம சென்ட் பண்ணலாம், ஒருத்தருக்கு மட்டும். இப்போ அதை சென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே அட்ரஸ் பிளாக்கு, அட்ரஸ் பிளாக் சென்ட் பண்ணிட்டு அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் அட்ரஸ் பிளாக் கொடுத்துட்டீங்களா. அப்போ நெக்ஸ்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா கேட்குறாங்க. எடிட்டிங், சரி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே டிக் பண்ண கிடையாது, நம்ம இங்கே டிக் பண்ணணும். டிக் பண்ணால் தான் நமக்கு இதாகும். அதன் பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எடிட்டிங் ஒன்று டு ஒன்று ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த இது லெட்டருக்கு தனியாக உட்காந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெயில் மேஜில் வேறு எந்த நிவரமும் இல்லை. நம்முடைய தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, டைப் ஏ நியூ லிஸ்ட்டு, யூஸ் ஏ எக்ஸ்சேஞ்ச் லெட்டர்ஸ். நம்ம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுமா கேட்குறாங்க. இதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட்டிங், இதில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்களா நீங்கள்? நம்ம எத்தனை பேருக்கு ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதில் யூஸ் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பிளாக்கு, அட்ரஸ் பிளாக் உட்காரலிங்களா, இப்போ உட்கார வச்சிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பிளாக் உட்கார வச்சுட்டிங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைனு, நீங்கள் உள்ளே போயிட்டு நமக்கு இந்தாச்சு நமக்கு இன்னும் பெனிஃபிட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் ஓகேடா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் பேஜ் கொண்டு வர்றோம் ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, இது கேன்சல் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்களே ஒவ்வொன்றா பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஓகே. டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட்னு இருக்குது, கம்பல்சன் இருக்குது, அக்செப்ட் ரிஜெக்டட்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது தேவையோ அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நியூ கமெண்ட், இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து டாக்குமெண்ட் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டால் அங்கே கமெண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ டெலீட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு, எந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, இதெல்லாம் அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க. நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா வியூ, வியூவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்க பார்த்தீங்களா, பிரிண்ட் அவுட்டு லே அவுட்னு, பிரிண்ட் அவுட்டில் வந்து எவ்வளோ பேஜ் எவ்வளோ எந்த மாதிரி வருது இங்கே இப்போ காட்டும் நமக்கு, பிரிண்ட் அவுட்டில் எப்படி தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணால் திரும்ப அதே பேஜுக்கு போயிடும் ஓகேங்களா. ஃபுல் வியூ இருக்குது, எந்த மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி கூட கேட்பாங்க. இதில் ஜூம் பண்ணிக்கலாம், இதுதான் ஓகேலா. இந்த ஹோம் பேஜில் என்னென்ன அங்கே இருக்குது ஓகேலா, ஃபாண்ட்டில் என்ன இருக்குது, பேராகிராஃபில் என்ன இருக்குது, சிஸ்டம் எடிட்டிங்கில் என்னென்ன இருக்குது பார்த்துக்குங்க. அப்புறம் இன்சர்ட்ல என்ன பேஜ் இருக்குன்னு கேட்பாங்க ஓகேங்களா. இன்சர்ட்ல என்னென்ன இருக்கு, பேஜ் இருக்கு, டேப்லெட் இருக்கு, டைட்டில்ஸ் இருக்கு, லிங்க் இருக்கு, ஹெடர் ஃபுட்டர் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு ஓகேங்களா. இதை மட்டும் படிச்சுக்கிட்டா சரி. இதில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும், பேஜ் லேஅவுட்ல என்ன இருக்கு, டீம்ஸ் இருக்கு ஓகேங்களா, பேஜ் ஸ்டெப்ஸ் இருக்கு, பேஜ் பேக்ரவுண்ட் இருக்கு, ப்ரோகாப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ்ல கேட்கறதுக்கெல்லாம் டவுட்டு. மெயில் மேஜில் கூட கேட்பாங்க, மெயில் மேஜில் என்ன இருக்கு, பேஜ் லேஅவுட்ல என்ன இருக்கு, இன்செட்ல என்னென்ன இருக்கு, ஹோம் பேஜ்ல என்னென்ன இருக்கு. நீங்க இதை பார்த்துக்கிட்டா ஓகேவா. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் இதில் தான் வரும் ஓகேங்களா. இப்ப பாருங்க, ஏன் கொடுக்குறேன் ஹோம் பேஜ் ஹெச் ஷார்ட்கட்டு என்ன, நீங்க எம்எஸ் ஆபீஸ் ஓபன் பண்ணிக்கிறீங்கன்னா ஏஎல்டி ஆல்ட்னு இருக்கும், அது கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க நீங்க, இதுதான் இம்பார்ட்டன் நமக்கு. சென்டர் பண்ணுறதுக்கு நான் பாருங்க, எல் சைடில் ஓகேங்களா, எல்லு சென்டருக்கு வந்து இ கண்ட்ரோல் இ, லெஃப்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர், சமமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே. லைன் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது, நம்ம சாதாரணமாக பண்ணிக்கணும் அதை ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டு கொடுத்துருங்க, ஆல்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜ் வருது
அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க அந்தந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் HMN நமக்கு சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாண்டில் இது கேட்கறதுக்கு 2 மார்க் கேட்பாங்க. பேஜில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பேஜில் ரைட்டில் இன்செட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்டு கேட்பாங்க. சார்ட்டில் இது என்னென்ன கேள்வி இருக்குது, ஓகேங்களா, டெம்ப்ளேட் எதுனா இருக்கா, சார்ட்டு எந்த பெயின் பார்த்துக்கும் பாரு, இந்த மாதிரி நம்ம எதனாலும் டிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தா ஷார்ட் வந்து சார்ட் வந்து உட்காந்துடும். ஓகேங்களா, அந்த சார்ட்டு பாருங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுச்சிங்களா, எல்லா டீட்டெயிலையும் தனித்தனியாகவே அது நமக்கு பிரித்து காட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். கண்டிப்பாக நம்ம செஞ்சு மட்டும் பார்த்து நம்ம என்ன செஞ்சு பார்த்தோம், ஓகேங்களா, ஒரு டைம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு எவ்வளோ போகவே கிடையாது. கண்டிப்பாக நம்மளையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் எம்எஸ் ஆஃபீஸ். நீங்கள் நான் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன எப்படி எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ இமெயில் மேஜின்னு கேட்பாங்க. விண்டோஸ் த ஓப்பன் ரைட் கிளிக் மவுஸ் நியூ டாக்குமெண்ட் நியூ எம்எஸ் ஆஃபீஸ் கிளிக். ஓகேங்களா, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் நமக்கு அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, இல்லை ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஹோம் பேஜ் அண்ட் இன்செர்ட் மெயில் மேஜ் கிளிக் ஸ்டார்ட் மெயில் மேஜ் அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மேஜ் மேனேஜர் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அது ஸ்டார்ட் போட்டு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப் 1 லெட்டர் நான் நோ ஸ்டார்ட் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் யூஸ் த கரெக்ட் டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் நியூ டாக்குமெண்ட் ரிக்வஸ்ட் இருக்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா. கிரியேட் ஏ ஓகேலா டைப் ஏ நியூ லிஸ்ட் கிரியேட் ஏ சார்ட் கஸ்டமைஸ் காலம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுதான் நம்ம சொல்கிறது டி பார்த்தீங்களா டிஒய் சிம்பிளாக டிஒய் டிவிடிஏ டிஒய்னு கொடுத்தீங்கன்னா சும்மா அடிச்சுட்டு போயிடும். ஏ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேலா, ஓகே இதை பண்ணிக்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிட்டோம் இதில் ஓகே கொடுத்துட்டீங்களா. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறீங்க திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் எழுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு வச்சுக்கலாம். இதை நம்ம அட்ரஸ் பிளாக் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் பிளாக் உட்கார வச்சிடலாம். மொத்த எத்தனை பேருக்கு 3, 4, 5, 6, 7 பேருக்கு ஓகே 7 பேருக்கு உட்கார வச்சிட்டோம். 7 பேருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம உட்கார வச்சுருக்கணும். ஓகேங்களா, இதை குறைச்சிட்டு எத்தனை பேருக்கு 7 பேருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் பண்ணிவிட்டு 1 1 2 7 1 2 இங்கே கொடுங்க. இந்த பேஜ் மேனேஜ் நியூ டாக்குமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். ஒவ்வொரு இது கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு 6 மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா, 6 மார்க்கு. இப்போ இருக்க அங்கங்கே எத்தனை இது உட்காந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் வந்து உட்காந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் டைப் பண்ணுற பொறுத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் இந்த ப்ராக்டிக்கல் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு வேர்டில் கண்டிப்பாக பாருங்க. இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டில், அதனால் இந்த நம்ம முடிச்சிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைகிராம் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மார்க் எல்லாமே கலந்து வருது.